ஸோ போன கிளாஸில் வந்து அந்த இவளை பற்றி அந்த சேட்டனை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இந்த ஸ்லோகத்தோடு முடித்தோம், 26வது ஸ்லோகத்தோடு இல்லையா? அப்யேஷ நாம பரிபூத தசா தரித்ரஹ பிரேஷ்ய பரத்ர ஃபலமிச்சதி ந அஸ்ய பர்த்தா தஸ்மாத் அமி கதமிவ அத்ய ந யாந்தி நாசம் ஏ வர்தயந்தி அசதிருஷம் சதிருஷம் தியஜந்தி. இந்த இந்த காலம்ங்கிறது என்னத்தை பண்ணுறது, அது வந்து நல்லவாளுக்கு வந்து நல்லதை கொடுக்காம நல்ல புத்தி உள்ள ஸ்தாவரக்கன் சேட்டனை வந்து ஒரு நீச்ச குளத்தில் பிறக்க வச்சுட்டும், ஒரு நல்ல குவாலிட்டியும் இல்லாத இந்த சகாரனுக்கு இந்த மாதிரி ஒரு ராஜவம்சத்தில் கொடுத்துருக்காரே அப்படிங்கிறத வச்சுட்டு போன கிளாஸில் முடித்தோம். அபிச்ச அதுலேருந்து படிக்கணும், ரந்திரானுசாரி படிங்குவோமா? ரந்திரானுசாரி விஷமக் கிருதாந்தஹ. விஷமக் கிருதாந்தஹ, கிருதாந்தம்ங்கிறது இந்த ஃபேட். இந்த ஃபேட்டுங்கிறது என்ன, ரொம்ப விஷமம். ஏன் அப்படின்னா ரந்திரானுசாரி அது வந்து தோஷம். ரந்திரம்னா இன் ஜென்ரல் ஹோல் ஓட்டைன்னு அர்த்தம். இந்த இடத்துல ரந்திரானுசாரி அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு தோஷத்தை மாத்திரம் பார்க்கறது, குணத்தை விட்டுட்டு அவன் பண்ண தோஷத்தை மாத்திரம் எடுத்துக்கிறது. ஸோ அதனால் இந்த இது வந்து ரொம்ப விஷமம். இந்த கிருத்தாந்தம்ங்கிறது ரொம்ப அதனுடைய பலம்ங்கிறது ரொம்ப விபரீதமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, எது அஸ்ய தாஸ்யம் தவச்ச ஈஸ்வரத்துவம், அந்த சகாரனை பார்த்து சொல்லுவான். இந்த சேட்டனுக்கு அஸ்ய, எது அஸ்ய, இந்த சேட்டனுடைய அவனுக்கு தாஸ்யம்ங்கிற ஒரு ஜென்மாவை கொடுத்துட்டு தவச்ச ஈஸ்வரத்துவம் ஒன்ன நீர்கிய சகாரா, உனக்கு வந்து அந்த ஈஸ்வரத்துவம் இந்த தலைவன்கிற பதவியை கொடுத்துடுத்து இந்த இந்த கிருத்தாந்தம் இந்த இது ஃபேட்டுங்கிறது. ஸ்ரீயம் துவதியாம் எதயம் ந புங்கே எதேதத் ஆக்ஞாம் ந பவான் கரோதி. ஸோ வந்து துவதியாம் ஸ்ரீயாம், ஸ்ரீயம் உன்னுடைய சொத்தை வந்து அயம் ந புங்கே இவன் வந்து அனுபவிக்க போகிறதில்ல, ஏதத் ஆக்ஞாம் இவனுடைய ஆர்டரை நீ ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவனுக்கு வந்து இவனுடைய சொத்தை நீ அனுபவிக்க போகிறதில்ல, அதே சமயத்தில் உன்னுடைய அவன் வந்து உனக்கு வந்து ஆர்டர் பண்ண போகிறதில்ல. அதாவது என்ன அப்படின்னா, இவ்வளோ நல்ல புத்தியோடு இருக்கான் இந்த சேட்டன், சன்மார்க்கத்தில் போகிறோன்னு நினைக்கிறான். அப்படி இருக்கிற அந்த சேட்டனுக்கு இந்த பாக்கியம்ங்கிறது, இந்த ஃபேட்டுங்கிறது என்ன பண்ணுறதுன்னா, அவனுக்கு எதுவும் சரியாக பண்ணலை. அவனை வந்து ஒரு தாச குலத்தில் பிறக்கிற மாதிரி செய்யறது, அவனை ஒரு வேலைக்காரனாக ஆக்கிடுறது. ஆனால் எப்பவுமே கெட்ட காரியத்தை பண்ணின்னு இருக்கிற உனக்கு வந்து உன்னை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ராஜ குலத்தில் பிறந்து அவனை வந்து நீ ஆர்டர் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்தித்தியில் உன்னை வச்சிருக்கிற இந்த காலம்ங்கிறது, இந்த ஃபேட்டுங்கிறது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை இந்த இப்படிப்பட்ட கிருத்தாந்தம்ங்கிறது விஷமம், ரொம்ப வந்து ஒரு அதனுடைய அந்த அதை வந்து எதை பேஸ் பண்ணி ஒத்தனுக்கு வந்து பலனை கொடுக்கறது, எதை பேஸ் பண்ணி ஒத்தனுக்கு வந்து ஒரு 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 ஜென்மாவை கொடுக்கறதுங்கிறத நம்மளால் கேஜே பண்ண முடியல அப்படிங்கிறான். இவ்வளோ நல்லவனாக இருக்கிற, நல்ல புத்தியோடு இருக்கிற, கெட்டதுக்கு எதுவும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இந்த சேட்டனை உனக்கு அடிமையாக்கிட்டான். ஸோ அவன் அடிமையாக இருந்து ஒன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு சேவை பண்ணுற மாதிரி அந்த காலம்ங்கிறது அவன் அமுச்சு கொடுத்து, அந்த ஃபேட்டுங்கிறது பாக்கியம்ங்கிறது. ஆனால் அவனால் உன்னோட உனக்கு கொடுத்து உங்ககிட்ட இருக்கிற ஸ்ரீயத்தை அனுபவிக்க முடியாது. அதே சமயத்தில் உன்னை நீ இவ்வளோ கெட்ட புத்தியோடு இருக்க, அழிக்கணும்னு நினைக்கிற, சில்லியாக பிஹேவ் பண்ணுற, இப்படி இருக்கிற உனக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மாவை கொடுத்து அவனுக்கு நீ பாஸாக இருக்கிற மாதிரி ஈஸ்வரத்துவம், அவனுக்கு ஒரு சுவாமி ரூபத்தில் உனக்கு வந்து ஜென்மாவை கொடுத்து ஆக்கிருக்கு. ஸோ வந்து இது வந்து விபரீதமாக பண்ணுறது, ரொம்ப விஷமமாக இருக்குது இந்த கிருத்தாந்தத்தினுடைய காரியம். சரியா? ஓகேவா? ஸோ இதில் வந்து காவியலிங்க அலங்காரம் அந்த அந்த ரந்திரானுசாரி விஷம கிருத்தாந்தக, அதுக்கு வந்து இந்த மூணும் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கு ஏன் வந்து கிருத்தாந்தன்கிறது விஷமாக அப்படின்னா, உனக்கு வந்து அஸ்ய தாஸ்யம் இவனுக்கு தாஸ்யத்தை கொடுத்துருக்கு, உனக்கு ஈஸ்வரத்துவத்தை கொடுத்துருக்கு, சுவாமித்துவத்தை கொடுத்துருக்கு. உன்னுடைய ஸ்ரீயத்தை அவன் அனுபவிக்க முடியாது, அண்ட் அதே சமயத்தில் அவனால் உனக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இது மூணு ஒரு வந்து ரீசனாக இருக்குது.
சமர்த்தனீயஸ்ய சமர்த்தனம். சரியா படிங்கோ. சகாரஹ ஸ்வகதம் அதர்ம பீருகஹ விருத்த ஸ்ருகாலஹ பரலோக பீருக் பீரு பீரு பீருஹு ஏஷஹ கர்ப்பதாசஹ அஹம் ராஷ்ட்ரிய ஷியாலஹ கஸ்மாத் பிபேமி வரபுருஷஹ வரபுருஷ மனுஷ்யஹ பிரகாஷம். அரே கர்ப்பதாச சேட்ட கச்ச த்வம் அப்பவதாரக்கே பிரவிஷ்ய விஸ்ராந்த ஏகாந்தே திஷ்ட. ஸோ வந்து நீ என்ன இவன் என்ன சொல்கிறான், தனக்குள்ள தன்னுக்குள்ளே நினச்சிக்கிறான் ஸ்வகதம் என்ன அப்படின்னா அதர்ம பீருக்காக விருத்த ஸ்ரகா ஸ்ருகாலக. இந்த விருத்த ஸ்ருகாலங்கிறது இங்கே அந்த விட்டனை சொல்கிறான். இந்த விட்டன் இந்த இந்த கிழட்டு நரியான இந்த விட்டன் இருக்கானே இவன் வந்து அதர்ம பீருக்காக தர்ம மார்க மார்க்கத்திலேருந்து மீறிடுவோன் மீறி போயிடுவேணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் பீருகுனா கோழை இல்லையா பீருக்காக. ஸோ வந்து தர்ம மார்க் மார்க்கத்துலேருந்து மாறி வேற வழியில் போயிடுவோனோ அதர்ம வழியில் போயிடுவேணுங்கிற ஒரு பயத்தில் இருக்கான் இந்த விருத்த ஸ்ருகாலன். அதுக்கப்புறம் பரலோக பீருஹு ஏஷா கர்ப்பதாசா இந்த கர்ப்பதாசனான சேட்டன் இருக்கானே ஸ்தாவரகன் அவன் வந்து நான் பரலோகத்துலேருந்து பயப்படுறேன், இங்கே இருக்கிறவா எல்லா 10 திக்குக்கும் நான் பயப்படுறேன், யாரும் உன்னை பார்க்க மாட்டா மறைச்சி நீ அவளை கொண்டுடுங்கிறான் இல்லையா சகாரன். அதுக்கு அவன் ஒரு துணியை போட்டு கொண்டுடேன் யாரும் உன்னை பார்க்க போறா அப்படின்னு சொன்னான் போன கிளாஸ்ல பார்த்தோம். அது அதுக்கு அவன் என்ன சொல்றான், நான் வந்து யாருமே பார்க்க வேணாம்ப்பா 24 hours 365 days என்ன யார் பார்த்துட்டு இருக்கா, எல்லா திக்குகளும் பார்த்துட்டு இருக்கு, ஆகாசம் பார்த்துட்டு இருக்கு, பூமி பார்த்துட்டு இருக்கு, காத்து பார்த்துட்டு இருக்கு, அக்னி பார்த்துட்டு இருக்கு, இது எல்லாமே சாட்சி பூத்தமா எனக்கு இருந்துட்டு இருக்குங்கிறான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்புறம் இந்த அப்படி இருக்கிற அந்த இவன் வந்து என்ன அப்படின்னா பரலோக பீருகு அவன் வந்து அடுத்த லோகத்தை நினைச்சுட்டு பயப்படுறான். அப்படி இருக்கிற அந்த கர்ப்பதாசன் அவன் அந்த சேட்டன் இருக்கான் இவன் ரெண்டு பேருமே வேஸ்ட் அப்படிங்கிறான். அகம் ராஷ்ட்ரிய ஷியாலக கஸ்மாத் பிபேமி வரபுருஷ மனுஷ்யா நான் வந்து யாரு ராஜாவினுடைய ஷியாலன் நான் யாரை பார்த்து பயப்படணும், வரபுருஷா அது வர தனக்கே இன்னொரு அப்ஜெக்ட், நான் வந்து ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு மனுஷன் ஒரு ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தவன், ஸோ நான் யாரை பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பிரகாஷம் அவளை பார்த்து சொல்கிறான், அரே கர்ப்பதாச சேட்டனை கூப்பிடுறான், கச்சத்துவம் அப்பவாரக்கே பிரவிஷ்ய விஸ்ராந்த ஏகாந்தே திஷ்ட, நீ வந்து தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோ, நீ வது உன்னுடைய தனியா நீயே என்ஜாய் பண்ணிக்கோ அப்படிங்கறான். ம் படிங்கோ. சேட்டஹ வசந்த சேனா தேனாம் உபஸ்ருத்ய இல்ல 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 சேட்டன் வந்து எத் பட்டக ஆக்ஞாபயதி அத முதல்ல படிக்கணும். பட்டக ஆக்ஞாபயதி பட்டக எத் பட்டக ஆக்ஞாபயதி வசந்த சேனாம் உபஸ்ருத்ய ஆரியே ஏதாவான் மே என்னுடைய விபவம் விபவங்கிறது என்னுடைய ஒரு கேப்பபிலிட்டி ஆர் என்னுடைய கெப்பாசிட்டி என்னோட லிமிட் இவ்வளவுதான்மா என்ன சொல்றீங்கோ இந்த இடத்துல வந்து என்னுடைய கேப்பபிலிட்டி இவ்வளவுதான் எனக்கு எனக்கு கெப்பாசிட்டி இவ்வளோதான் இதுக்கு மேலே நான் வந்து அந்த ராஜ்ய ஷியாலனை எதிர்த்துண்டு உன்னை காப்பாற்ற முடியாதுமா ஏன்னா அவனை பார்த்தும் சொல்கிறான் இல்லையா சரணாகதா அஸ்மின்னுட்டும். ஸோ அதுக்காக அவன் ரிப்ளை பண்ணிட்டு போகிறான். இது நிஷ்கிராந்தாக அங்கேருந்து போகிறான். படிங்கோ. சகாரஹ பரிகரம் பத்மன்னு திஷ்ட வசந்த சேனே திஷ்ட மாரயிஷ்யாமி. ஸோ வந்து நான் அவனுடைய இதை வந்து அவனுடைய அந்த இடுப்பு துணியை வந்து கட்டிண்டு அவன் சொல்றான், திஷ்ட வசந்த சேனே திஷ்ட மாரயிஷ்யாமி நில்லு நில்லு நான் உன்னை கொல்றேன் அப்படிங்கிறான். விட்டஹ ஆ மம அக்ரதஹ வியாபாதயிஷ்யசி இதி கலே கிருண்ணாதி. ஓ ஏன் எதிர்க்கே வந்து நீ அவளை வந்து கொன்னுடுவியா அப்படின்னுட்டு இவனோட கழுத்தை வந்து பிடிக்கிறான் அவன். சக்காரஹ பூமோ பததி பாவே பட்டகம் மாலா மாலா மாரயதி பாவஹ பட்டகம் மாரயதி இதி மோகம் நாட்டயதி சேதனாம் லப்த்வா. அப்புறம் சரி பூமோ பூமோ பததி பூமியில விழறான் விழுந்துட்டு பாவஹ பட்டகம் மாரயதி உன்னுடைய சுவாமியையே நீ வந்து அடிக்கிறியா அப்படிங்கிறான் அவன் வந்து. இதி மோகம் நாட்டயதி அப்படியே வந்து ஒரு அப்படியே மயக்கம் வந்து விழற மாதிரி நடிக்கிறான்.
அதுக்கப்புறம் திருப்பியும் சேத்தனாம் லப்துவா, திருப்பியும் அவனுக்கு வந்து கான்சியஸ் வந்த மாதிரி காமிச்சுக்கிறான். சர்வகாலம் மாயா பிருஷ்டக மாம்சேனச்ச திருத்தேனச்ச ஆத்திய காரிய சமுத்பன்னே ஜாதக மே சர்வகாலம் மயா புஷ்டோ மாம்சேன ச கிருதேன ச அத்ய காரியே சமுத்பன்னே ஜாதோமே வைரிகா கதம். ஸோ சர்வகாலம் யா எல்லா காலமும் எல்லா டைமும் மயா என்னால் கொடுக்கப்பட்ட மாம்சேன கிருதேனச்ச புஷ்டகத்துவம் புரியுறதா, என்னால் கொடுக்கப்பட்ட மாம்சத்தினாலையும் கிருத்தம்னா நெய் அதனாலையும் புஷ்டக நல்லா புஷ்டியாக்கப்பட்டான், அதாவது என்னோட சாப்பாடை சாப்பிட்டுருந்தா இத்தனாளா அத்தியகாரிய சமுத்பன்னே ஜாதோமே வைரிகக்கதம். இப்போ வந்து உனக்கு ஒரு இப்போ இந்த காலத்தில் இந்த டைமில் இந்த க்ஷணத்தில் உனக்கு காரியே சமுத்பண்ணே உனக்கு ஒரு பிரயோஜனம் வந்த சமயத்தில் என்ன மே சகாரஸ்ய வைரிகக எதிரியாயிட்டியே சத்ருவாயிட்ட ஏன் எப்படி எப்படி ஆன அப்படிங்கிறோம். என்னால அதாவது மயா வர்தித்தே மமோ விரோதக அனுச்சிதா இது தத்பாவ, என்னால் வளர்க்கப்பட்ட நீ அதாவது என்னால் பலவிதமான போஷிக்கப்பட்ட நீ எனக்கே எதிரியா நிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்புங்கிறோம் புரியுறதா. மேல படிங்க. பவத்து லப்தஹ மயா உபாயஹ தத்தா விருத்த சிறகாலேன சிரஷ்யாலன சஞ்சா தது ஏகம் பிரேஷ்ய வசந்தசேனா மாரயிஷ்யாமி ஏவம் தாவத் பிரகாஷம் பாவ யத் த்வம் யயா பணிதஹ தத் கதம் அஹம் ஏவம் பிருஹத்தரைஹி கல்லக பிரமாணைஹி குலைஹி ஜாதஹ அகாரியம் கரோமி ஏவம் யத்து அங்கீகாரயிதும் யோசிக்கிறான். இப்ப வந்து என்னன்னா பவத்து லப்தக மயா உபாய, சோ இவா ரெண்டு பேரும் அவளை கொல்ல போறது இல்லை, சேட்டன் அங்கேருந்து போயிட்டான், விட்டன் வந்து இருக்கிற வரைக்கும் என்ன ட்ரபிள் தான் பண்ணிட்டு இருக்க போறான் அப்படிங்கறத அவன் எதனால வந்து இண்டிகேட் பண்ணிட்டான் அப்படின்னா சிரஷ்சாலன சம்யா அப்படின்னா தன் அவன் வந்து தன்னுடைய கழுத்தை ஆட்டல, அந்த விட்டனானவன் தன் கழுத்தை ஆட்டல, தத்தா விருத்தஸ்ருகாலேன சிரஷ்சாலன சம்யா அதாவது என் கழுத்தை அவன் பிடிச்சான் பத்தியா அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு சம்யா எனக்கு ஒரு சிக்னல் கிடச்சிடுத்து என்ன அப்படின்னா இவன் இருக்கிற போது என்னால் அவளை கொள்ள முடியாதுங்கிறத நான் புரிஞ்சுன்னு விட்டேன் புரியுறதா. ஸோ வந்து அதனால தத் ஏதாம் பிரேஷ்ய வசந்த சேனாம் மாரேஷியாமி, அதனால இவனை வந்து இவனை அமுச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதாவது பிரேஷ்ய இவனை அமுச்சுட்டு ஏதாம் வசந்த சேனாம் மாரேஷியாமி இந்த வசந்த சேனையை நான் கொள்ளுகிறேன் ஏவம் தாவது சரியா. பாவ எது துவம் பிரகாஷம் இது வரைக்கும் யோசிச்சுக்கிறான் மனசில், அதுக்கப்புறம் பிரகாஷம் வந்து என்ன அப்படின்னா பாவ யது த்வம் மயா பணிதஹ தத் கதம் அகம் ஏவம் பிருஹத்தரைஹி மல்லக பிரமாணைஹி குலைஹி ஜாதஹ அகாரியம் கரோமி ஏவம் ஏதத் அங்கீகாரயிதும் மயா பணிதம். ஸோ வந்து இப்போ வந்து தன்னுடைய குலத்தை பற்றி சொல்கிறான், அதாவது என் கழுத்தை அவன் என் கழுத்தை பிடிச்சதுனால எனக்கு வந்து தெரிஞ்சுடுத்து நான் வந்து இவன் இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாதுன்னுட்டோ, ஆனால் என்ன மாதிரி இந்த சகாரன் மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு மல்லக பிரமாணைஹி குலைஹி ஜாதக இந்த மாதிரி ஒரு ஒரு மல் அவனுடைய குலத்தை பற்றி சொல்லிக்கிறான். மல்லக பிரமாணம்னா உங்களுக்கு கல்லக்கம் இருக்கு இல்லையா, கல்லக்கம்னா குக்குரம்னு போட்டிருக்கான், எனக்கு வந்து மல்லக்கம்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டு நான் அகாரியம் எப்படி பண்ணுவேன் ஏவம் ஏதத்து அங்கீகாரயிதும் மயா பணிதம் சரியா. ஸோ வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு குலத்தில் நான் பிறந்துட்டு ஏவம் அங்கீகாரயிதும் மயா பணிதம் இதை இதை ஒத்துக்கிறதுக்காக தான் என்னால் சொல்லப்பட்டது, அதாவது இவனை அமுச்சுட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா தத் கதம் அகமேவ பிருஹத்தரைஹி மல்லக பிரமாணைஹி குலைஹி ஜாதக அகாரியம் கரோமி இந்த மாதிரி ஒரு குலத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய வசதியான ஒரு குலத்தில் பிறந்துட்டு எந்த மாதிரி வசதியான குலம் அப்படின்னா ஒரு பெரிய மல்லக்கம்னா கப்புன்னு அர்த்தம்,
சஷகம்னு அர்த்தம். ஒரு பெரிய கப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பெருசா இருக்கிற ஒரு குலத்துல நான் பிறந்துட்டு நான் எங்கேயாவது வந்து தப்பான காரியம் பண்ணுவேனா, அகாரியம் கரோமியா நான் பண்ணுவேனா, மாட்டேனோ. அதனால அவளை வந்து என் வசத்துக்கு கொண்டு வரதுக்காக நான் இந்த மாதிரி மிரட்டினேங்கிறான். புரியுறதா? ஏவம் ஏதது அங்கீகாரயித்தும் மயாபணிதம். புரியுறதா இல்லையா உங்களுக்கு? இது வந்து அவன் சொல்ற ஒரு உபமானம், நமக்கு சொல்ற அவன் சொல்ற உபமானம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மல்லக பிரமாணைகி அப்படின்னா மல்லக்கம்னாலே கப்பு, ஒரு கப்பு, பெரிய கப்பு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய குளத்துல பிறந்த நான் இந்த மாதிரி இவளை கொல்றதுங்கிற ஒரு அகாரியத்தை நான் எப்படி செய்வேன்? புரியுறதா? நான் ஏன் அப்போ வந்து நான் ஏன் இப்போ இந்த மாதிரி இவளை கொல்லுகள்னு சொன்னேன் அப்படின்னா அவளை வந்து எனக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கோசரம் மிரட்டுறேங்கிறான். ஏவம் ஏதது அங்கீகாரயித்தும் மயாபணித்தம். அவ வந்து ஷி ஹாஸ் டு அக்செப்ட் மீ. இந்த மாதிரி மிரட்டி உரட்டி பண்ணேனா தான் அவ என் வழிக்கு வருவோம், என் வசத்துக்கு வருவோங்கிறான். சரியா இருக்கா? குலேன உபதிஷ்டேன சீலம் ஏவ அத்திர காரணம் பவந்தி சுதராம் சீதாஹா சுக்ஷேத்ரே கண்டகி த்ருமாஹா. வந்து இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிம் குலேன உபதிஷ்டேன சீலமேவ அத்திர காரணம். நான் வந்து அதாவது அந்த காலத்தில் எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து காஸ்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாம், ஒருத்தன் வந்து ஒசந்த குலத்தில் பிறந்துட்டான்னா தான் அவனுக்கு வந்து உயர்ந்த தாட்ஸ் இருக்கும், மட்டமான நீச்ச குலத்தில் பிறந்துட்டா அவனுக்கு அவனோட தாட்ஸே வந்து சரியாக இருக்காதுன்னு இன்னி வரைக்கும் நம்ம வந்து வழி வழியாக சொல்லிட்டு வரோம். இது வந்து அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணப்பட்டது, அந்த காலத்துலேருந்து உச்ச குலத்தில் இருக்கிறவா தான் வசதின்னு சொல்லப்பட்டதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த கவி வந்து கிளியராக ப்ரூவ் பண்ணுறார், கிம் குலேன உபதிஷ்டேன சீலமேவ அத்திர காரணம். நீ எந்த குலத்தில் வேணால் பிறந்துக்கோ, உபதிஷ்டேன குலேன உபதிஷ்டேன கிம், எந்த குலம் எந்த குலத்தை பற்றி சொல்கிறதுல என்ன பயன், ஒத்தனுக்கு வந்து எது முக்கியம் அப்படின்னா சீலமேவ அத்திர காரணம். அவன் அவன் வந்து நல்ல சுபாவத்தோடு இருக்கணும், அதுதான் அவனுக்கு ஒத்த நல்லவன் அப்படின்னா அவன் எந்த குலத்தில் பிறந்திருக்காங்கிறது அவசியம் இல்லை, அவனுக்கு அவனுடைய கேரக்டர், அவனுடைய குட் காண்டக்ட், சீலம் அதுதான் காரணம். ஏன் அதுக்கு என்ன ஒரு கம்பாரிசன் கொடுக்குறாரு அப்படின்னா, பவந்தி சுதராம் ஸ்பீதாகா சுக்ஷேத்ரே கண்டகி த்ருமாகா. ஒரு ஒரு நல்ல க்ஷேத்திரத்தில் ஸ்பீதாகானா விகசிதாகா, சுதராம் நன்னா வந்திருக்கு, எந்த கண்டகி த்ருமாகா, ஒரு 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 சாயில், ஒரு லேண்டானது நல்ல ஃபர்டைல் லேண்டு, நல்ல அதில் வந்து எது போட்டாலும் வளையுங்கிற ஒரு சுக்ஷேத்திரம் அது. அந்த சுக்ஷேத்திரத்தில் என்ன முள்ளு செடி வர்றது இல்லையான்னு வர்றதோனோ நன்னா தானே நன்னா அடர்ந்து வருது இல்லையா? அதே மாதிரி குலம்ங்கிறது முக்கியம் இல்லை, அந்த குலத்தில் யார் வேணா பிறக்கலாம். உச்ச குலத்தில் வந்து ஒரு கெட்டவனுக்கும் பர்த்து கொடுக்கலாம், பர்த்து வரலாம், ஒரு நல்லவனுக்கும் வரலாம். பட் அவனுடைய அந்த ஸ்திதியானது அவனை வந்து லோகத்தில் அவனோட விவகாரம் வந்து அவனை மனுஷா வந்து எப்படி மதிப்பா, ஆன் வாட் பேசிஸ் தே ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னா அவனுடைய குட் காண்டக்ட்னால, அவனுடைய சீலம்னால தான். ஸோ எப்படி வந்து ஒரு ஒரு க்ஷேத்திரமானது நல்லா இருந்த பொழுதிலும் அதில் வந்து ஒரு முள் செடி வரலையா, அதே மாதிரி ஒரு நல்ல குலத்தில் கெட்டவனும் பிறக்கலான்னு இருக்கும். இது வந்து இது பற்றி காஸ்டிசம் பற்றி அந்த காலத்தில் ஹி ஹஸ் ஸ்போக்கன் இல்லையா? நான் வந்து இந்த என்ன இந்த அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் பிறந்தவன் தப்பே பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாதுங்கிற அவாவாளுடைய சொந்த சீலம் அதை பேஸ் பண்ணி தான் அவாவாளோட விவகாரம். அவள் இந்த இந்த அப்பாவுக்கு பிறந்ததுனால இந்த பையன் வசதியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா, அதனுடைய ஜெனட்டிக்கு டிஎன்ஏ கொஞ்சம் கண்டினியூ ஆகும், அதுக்கப்புறம் அவள் பழகிற இடம் விவகாரம் பண்ணுறவா சேர்றவா சம்சர்கஜாகா தோஷகுணாகா பவந்தி இல்லையா, யார் யாரோட சேர்ந்து அவள் வந்து தன்னுடைய நடவடிக்கைகளை எப்படி மாற்றிக்கிறாளோ அதை பேஸ் பண்ணி தானே. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து சுக்ஷேத்திரங்கிறது நல்ல குலம், அதில் எப்படி வந்து ஒரு கண்டகி துருமங்கள் வரத்துக்கு பிரசக்தி இருக்கோ அதே மாதிரி ஒரு நல்ல குலத்தில் கெட்ட புள்ளையும் பிறக்கலாம். சரியா? ஸோ அவனை வந்து குலத்தை பேஸ் பண்ணி அவனை வந்து நமக்கு நம்ம வந்து அவனை இது பண்ணக்கூடாது.
இவன் நல்ல ராஜாவுக்கு நல்ல பிள்ளையா பிறந்திருக்காங்கிறதுனால அந்த ராஜா நல்லவருங்கிறதுனால புள்ள நல்லவரா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. அவனும் அவாவாளுடைய இண்டிவிஜுவல் காரியத்தினால தான் அவாவாளுக்கு ஒரு வசதியான ஒரு ஸ்திதி. சரியா? ஸோ வந்து இதில் வந்து இதான் இதான் சொல்கிறார் இதில். ஆமாம். மேல கிளியரா இருக்கா? மேல படிக்கும். சக்காரக பாவ ஏஷா தவ அக்ரதஹ லஜ்ஜதே ந மாம் அங்கீகரோதி தது கச்ச தாவரக சேட்ட தாவரக சேட்டி சேட்டஹ மயா பீடிதஹ கதஹ அபி ஏஷஹ பலாய கச்சதி தத்து தம் கிரஹித்வா ஆகச்சது பாவஹ. சோ வந்து சி இவனோட பிளான் என்ன, சக்காரனுடைய பிளான், இவாளை அமிச்சாதான் நான் இவளை கொல்ல முடியும்னுட்டு. ஸோ அவளை எப்படி நைஸா இங்கேருந்து இடத்த காலி பண்ண வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஏஷா தவ அக்ரதா லஜ்ஜத்தை, இந்த வசந்த சேனா இருக்காளே, அவ வந்து ஒன் எதிர்க்க வைக்கப்படுவோ, ந மாம் அங்கீகரோதி, என்ன அங்கீகாரம் பண்ண மாட்டா, தத் கச்ச, நீ போயிடு இங்கேந்து. மேலும் என்ன அப்படின்னா, அந்த ஸ்தாவரக சேட்டனானவன் என்னால் அடிக்கப்பட்டான், மயா தாடித்தக கதோபி, ஸோ அதனால அவன் இங்கேருந்து போயிட்டான், அவன் எந்த டைரக்ஷன்ல போயிருக்கானே தெரியல. ஏஷ பலாய கச்சதி, அவன் ஓடி போயிருப்பான், தத்தம் கிரகித்வா ஆகச்சது பாவக, அவனை போய் நீ அழிச்சுண்டு வா அப்படிங்கிறான். அதுக்குள்ள நான் இவளை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அஸ்மத் சமக்ஷம் ஹி வசந்த சேனா சௌண்டீர்ய பாவாத் ந பஜேத மூர்க்கம் தஸ்மாத் கௌமி ஏஷஹ விவிக்தம் அஸ்யாஹ விவிக்த விஸ்ரம்பரசஹ ஹி காமஹ. அஸ்மத் சமக்ஷம் ஹி வசந்த சேனா சௌண்டீரிய பாவாத் ந பஜதே பஜேத மூர்க்கம் தஸ்மாத் கரோமி ஏஷ விவிக்தம் அஸ்யாஹ விவிக்த விஸ்ரம்ப ரசோஹி காமஹ. அந்த கடைசி விவிக்த விஸ்ரம்ப ரசோஹி காமஹங்கிறது இஆர்சி. ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, அஸ்மத் சமக்ஷம், என்னுடைய பிரசன்ஸ்ல ந வசந்த சேனாங்கிறவோ சௌண்டீரிய பாவாத்து ந பஜேத மூர்க்கம், அவளுக்கு வந்து ஒரு செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் இல்லையா. முதல்ல நான் வந்து ஷகாரனை வாண்டான்னு சொன்னேன், அவனை அவமானப்படுத்தினேன், பட் வந்து இப்போ வந்து பைசா கோசரம் வந்திருக்காளோ, இல்லைன்னா அவள் அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை அமிச்சிருக்காளோ, எதுவாக இருந்தாலும் என்னுடைய ப்ரெசன்ஸில் அவளுடைய அந்த ஈகோவையோ அந்த செல்ஃப் எஸ்டீமையோ அவள் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாள், தயாராக இருக்க மாட்டாள். அந்த சௌண்டீரிய பாவகா, சௌண்டீரிய பாவம்னா ஒரு 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 கமண்ட ஸ்வபாவம், அந்த அந்த கமண்டியாக இருக்கிற அவளுக்குன்னு ஒரு ஒரு ஈகோ இருக்கு இல்லையா, அது வந்து என்னுடைய பிரசன்ஸில் இந்த வசந்த சேனாவானவள் இந்த மூர்க்கம் ஷகாரம் நபஜேத அவனை வந்து அவன்கிட்ட வந்து பேசுறதோ, பிகாஸ் இவ இவ எந்த ஸ்டேட்டஸில் இங்கே வந்திருக்காங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒருவேளை அவ வந்து பைசாக ஆசைப்பட்டோ, தனலோபேனவா, இல்லைனா மாத்துகு ஆக்ஞாவசேன, அம்மா வந்து அவளுடைய அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவளை அமிச்சாலோ, அதனால் மனசுனால ஷகாரனை நினைக்கணும்னு நினச்சா கூட என்னுடைய ப்ரெசன்ஸில் வந்து அவள் வந்து பண்ணுறதுக்கு பல விதமாக யோசிப்போம். அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தஸ்மாத்து கரோமி ஏஷகா விவிக்தம் அஸ்யாகா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஏஷகா அப்படிங்கிறது இந்த விட்டன், விட்டனான நான், புரியுதா, ஏஷக அகம் விட்டக, இந்த விட்டனான நான் அஸ்யாகா இந்த வசந்த சேனாயாக விவிக்தம் கரோமி, அவளை வந்து ஒரு ஒரு விவிக்தமா தனியா வந்து விட்டுட்டு நான் போறேன். ஏன் அப்படின்னா, மேலும் என்ன அப்படின்னா, அதுக்கு விவிக்த விஸ்ரம்ப ரசோகி காமக, காமம் ஒரு லவ் அப்படிங்கிறது, பிரேமம் பிரீத்தி அப்படிங்கிறது, அது வந்து ஒரு விஸ்ரம்ப ரசக அப்படின்னா யாரும் இல்லாத ஒரு ஒரு விஸ்ரம்பம் அப்படின்னாலே ஒரு நம்பிக்கை, அது எங்க நடக்கும், அந்த விஸ்ரம்ப ரசம்ங்கிறது எங்க ஆகும் அந்த காமத்துக்கு அப்படின்னா விவிக்தம், யாரும் இல்லாத ஒரு பிரதேசத்தில், விஜனே சூன்யே, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் ஒரு நம்பிக்கையானது வரும். அதனால் நான் அந்த அப்படி வந்து விஜனே யஹ விஸ்ரம்பகா தத்ர ரசக, அந்த ஆனந்தமானது அந்த காமமானது ஒரு விவிக்தமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் இன்னும் நல்லா மலர்ந்து வரும், அதுக்கோசரம் நான் இவளை இங்கே தனியாக விட்டுட்டு போகிறேங்கிறான். ஸோ இங்கே வந்து நான் விட்டுட்டு போனேன்னா
இவ வந்து இவனோட ஒரு வாழை இருப்பாளோ என்னமோ, ஏன்னா வாட் எவர் அட் த எண்ட் ஆஃப் த டே இவ வந்து ஒரு கணிகாஸ்திரி தானே அப்படிங்கிற ஒரு தாட் அவனுக்கு இருக்கு. அவளா விரும்பி வந்தாளோ இல்லனா பணசுக்கோசரம் வந்தாளோ, ஏதோ பண விவகாரம் அவசியம் இருக்கிறதுனால வந்தாளோ, இல்லனா அம்மாவினுடைய ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆத்மியா ஒரு ஆர்டர்னால வந்தாலோ தெரியாது. வாட் எவர் இட் இஸ் என்னோட பிரசன்ஸ்ல எதுவும் பண்ண போறது இல்லை. மோர் ஓவர் இது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் வேற, விவிக்த விஸ்ரம்பர சோகி காமக, காமம் அந்த ஒரு லவ் அந்த காமம்ங்கிறது நடக்கணும் அப்படின்னா அது வந்து அதுக்கு வந்து அந்த விஸ்ரம்பரசம்ங்கிறது ஒரு அதுல ஒரு ஒரு நம்பிக்கை பூர்வமான ஒரு ஆனந்தம் கிடைக்கணும்னா அது எங்க கிடைக்கணும்னா விவிக்த பிரதேஷே விஜனே தான் கிடைக்கும். 10 பேர் இருக்கிற இடத்துல அதனுடைய அதனுடைய அந்த ஆவிர் பாவம்ங்கிறது ஃபுல்லா வராதுங்கிறான். It always happens. It is always better in a in the ஏகாந்திகம். ஆமா, சோ இங்க வந்து கிளியர் அர்த்தாந்தரம் ஞாபகம் இருக்கும். சரியா, கிளியரா இருக்கா? படிங்க. பிரகாஷம் ஏவம் பவது கச்சாமி. சரி, வசந்த சேனா. ஓகே, நான் போறேன் அப்படிங்கிறான் இவன் விட்டன். வசந்த சேனா பட்டாந்தே கிரகித்வா நனு பணாமி சரணாகதா அஸ்மி. ஓ, பட்டாந்தே கிரகித்வா அந்த இது கிட்ட அந்த துணி ஓரமா பார்த்துட்டு நனு பணாமி சரணாகதா அஸ்மி, நான் உனக்கிட்ட வந்து சரணாகதி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேனோனோ அப்படிங்கிறான். என்ன இப்படி தவிக்க விட்டுட்டு போறியேங்கிறாவோ. வசந்த சேனே ந பேத்தவியம் ந பேத்தவியம் காணேலி மாத மாத்தஹ வசந்த சேனா தவ ஹஸ்தே ஞாசக. ஸோ வந்து இவளை பார்த்து சொல்கிறான் பயப்படாத பயப்படாத அப்படிங்கிறான். அவங்கிட்ட வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, உன் கையில் நான் வந்து கொடுத்தாச்சு, இவன் வந்து உன்னுடைய பொறுப்பு. இவன் என் கையில் அப்படியே இருக்கட்டும், ஒரு 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 நியாசமாகவே இருக்கட்டும் அவன் என்கிட்ட அப்படிங்கிறான். சத்தியம். கரெக்டு. அப்புறம் கொஞ்ச தூரம் போயிட்டு கிஞ்சித் கத்துவா கொஞ்ச தூரம் போயிட்டு யோசிக்கிறான். அதுவா மயி கதே நிருஷம்சக ஹன்யாத் ஏனாம் ஹன்யாத், நான் வந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த ராட்சசன் இருக்கானே ஜகாரன் இவன் வந்து இவளை கொண்டுடுவான். தது அபவாரித சரீரக பஷ்யாமி தாவத் அஸ்ய சிகீர்ஷிதம். ஸோ நான் மறைக்கப்பட்ட என்னோட சரீரத்தை மறைச்சுண்டு, அதாவது நான் ஒரு இடத்துல ஒழிஞ்சுண்டு, இவளை இவனுடைய அந்த சிகீர்ஷிதம் இவன் வந்து என்ன கருத்து மிச்சா அவனுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கறேன் அப்படிங்கிறான். இது ஏகாந்தே ஸ்திதாக ஒரு கார்னர்ல இருக்கான். காபட்டிக ஏஷக பிராமணக விருத்தர் ஸ்ருகாலக கதாபி அபவாரித சரீரக கத்வா ஸ்ருகாலக பூத்வா கபட்டம் கரோதி தது ஏதது அத்ய வஞ்சன வஞ்சனா நிமித்தம் ஏவம் தாவத் கரிஷ்யாமி பாலே பாலே வசந்த சேனே ஏஹி. ஸோ வந்து இங்க வந்து என்ன அப்படின்னா, இவன் இவன் ஏதாவது அவளை கொண்டுட போறானேன்னு இவன் யோசிச்சு போய் ஒழிஞ்சுக்கிறான். அதை விட அந்த சகாரன் வந்து சாமர்த்தியமானவன். அதுவா கபட்ட காப்பா காப்பட்டிக்க ஏஷக பிராமணக விருத்தஸ்ரகாலக கதாபி அப்பவாரித்தம் ஷரீரக ஹரீரக கத்வா ஸ்ருகாலக பூத்வா கபட்டம் கரோதி. கபட்ட காப்பட்டிக்கனா கபட்டம்னாலே ரொம்ப ஒரு ஒரு கிளவர் சாலுன்னு அர்த்தம். ரெண்டு போடுறான், கபட்டம் காப்பட்டிக்க ரெண்டுமே. அவன் அப்படி இருக்கிற அது வந்து அவன் அது வந்து எவ்வளோ அவன் வந்து அவனை எவ்வளோ சாலுவாக இமேஜின் பண்ணியிருந்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான். டு இன்டென்சிஃபை த லெவல் அவன் வந்து எவ்வளோ வந்து அவன் சாலுவா அவனை வந்து கற்பனை பண்ணிட்டு இருப்பான். ஏஷக பிராமணக விருத்தஸ்ரகாலக இந்த கிழட்டு நரி இருக்கானே இந்த பிராமணன் விட்டன், அவன் எங்கேயாவது அபவாரித்த சரீரக உடம்பை மறைச்சிண்டு நின்றுட்டு இருப்பான், திருப்பியும் நரி மாதிரி ஸ்ருகாலக பூத்வா கபட்டம் கருவுதி ஏதாவது ஒரு கபட்டத்தை பண்ணுவான். அதனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தது ஏதஸ்ய வஞ்சனா நிமித்தம் ஏவம் தாவத்து கரிஷாமி. ஸோ இவன் வந்து ஏமாந்து போனோம் என்கிட்ட. நான் இப்போ அவன் இடத்த காலி பண்ண உடனே
ஏய் அப்படின்னு இவளை அடிக்கிறதுக்கு ஓங்கினானோ இவளை வந்து டார்ச்சர் பண்ண நினைச்சாலும் அவன் திரும்பி வர சான்சஸ் உண்டு. அவன் எங்கேயா ஒழிஞ்சுண்டு கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. அதனால அவன் முறையடியா இந்த இடத்துலேருந்து போனோம். ஹீ ஷுட் கெட் அ கான்ஃபிடன்ஸ் தட் ஐ ரியலி வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் வசந்த சேனாங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அவனை அவளை கொல்றதுக்காக இவனை நான் அனுப்பலைங்கிறத அவனை நம்ப வைக்கணும், அவனை வந்து வஞ்சிக்கணும், ஏமாத்தணும். நான் அதுக்காக நான் என்ன பண்ண போறேன், அசியா இந்த விட்டசிய வஞ்சனா நிமித்தம் அவனை ஏமாத்துறதுக்கோசரம் ஏவம் தாவத்து கரிஷியாமி இந்த மாதிரி நான் பண்றேன். என்ன அப்படின்னா, பாலே பாலே வசந்த சேனே ஏகி, இவளை வந்து கூப்பிடுறான், இங்க வா அப்படிங்கிற கொஞ்சம், அதாவது மேல ஒன்னு விட்டோம், இங்க வா அப்படிங்கிறான். சரியா? எனக்கு ஒரு கவலையும் இல்ல, நிவிருத்தஹ நிஷ்சிந்தஹ அஸ்மி கச்சாமி இங்கேந்து போயிடுறேன் அப்படின்னு இதி நிஷ்கிராந்தஹ அவன் அங்கேந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் அவனே வந்து ஆத்மானம் குருவன்னு ஆத்மானம் மண்டையத்தி தன்னையே அலங்காரம் பண்ணிக்கிறான். அங்க இருக்கிற அந்த உத்தியானத்துல இருக்கிற பூக்களை கலெக்ட் பண்ணிட்டு தன்னையே தான் அலங்காரம் பண்ணிட்டு அவளை போய் ரமிக்கிறதுக்காக போறான். சோ தட் அதை பார்த்துட்டு இது லிட்டரலி இது காமியாதான் ஆயிடுச்சோ, சகாரன் வந்து இந்த மாதிரி ஆயிட்டான்னு அவன் அவனை நம்பணுங்கிற மாதிரி பண்றான். சரியா? சுவர்ணகம் ததாமி பிரியம் வதாமி பதாமி சீர்ஷேன சவேஷ்டனேன சவேஷ்டனேன ததாபி மாம் ந இச்சசி சுத்ததந்தி கிம் சேவகம் கஷ்டமயா மனுஷியாக. ஸோ வந்து என்ன, சுவர்ணகம் சுவர்ணம் ததாமி உனக்கு வந்து தங்கத்தை கொடுக்குறேன், பிரியம் வதாமி நன்னா உனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசுறேன், சவேஷ்டனேன சீர்ஷேன பதாமி உன் காலில் விழறேன், என் தலையை குனிஞ்சு உன் காலில் விழறேன். எப்படிப்பட்ட தலை அப்படின்னா சவேஷ்டனேன, அதை தலைப்பா கட்டின்னு இருக்கேன் பேர், அதோட சேர்த்து உன் காலில் விழறேன். ததாபி மாம் ந இச்சதி சுத்ததந்தி அப்போ கூட நீ என்ன விருங்க விரும்ப மாட்டியா, நல்ல நல்ல சிரிச்ச ஒரு இதோட இருக்கிறவளே. கிம் சேவகம் கஷ்டமயா மனுஷியாக. ஸோ வந்து கஷ்டமயாக மனுஷியாக லோகத்தில் லோகத்தில் இருக்க மனுஷா எல்லாருமே கஷ்டமயாக பலவிதமான கஷ்டத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிங்கிறோம். புரியுறதா? ஸோ இது இங்கேயும் வந்து இது வந்து கிம் சேவகம் கஷ்டமயா மனுஷியாகங்கிறதுல அதுவும் இஆர்சி அது. புரியுதா? ததாபி மாம் ந இச்சசி சுத்ததந்தி சேவகம், அதாவது மாம்ங்கிறது சேவகம், சேவகம் வந்து மாமோட சேர்த்துக்கணும், மாம் சேவகம் ஹே சுத்ததந்தி மாம் சேவகம் ததாபி. ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, மாம் சேவகம் மாம் சகாரம் சேவகம் ந இச்சசி கிம் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா கஷ்டமயாக மனுஷியாக, மனுஷியாக கஷ்டமயாக. புரியுதா? ஸோ நான் வந்து சுவர்ணம் ததாமி தங்கத்தை கொடுக்குறேன், பிரியம் வதாமி நல்லத பிரியமான வார்த்தைகளை பேசுறேன், சவேஷ்டனேன சீர்ஷேன பதாமி இவை எல்லாம் பண்ண ததாபி இப்படி பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படி இருந்த பொழுதிலும் நீ ஹே சுத்ததந்தி வசந்த சேனே மம மாம் சேவகம் கிம் ந இச்சசி இந்த சேவகனை நீ விரும்பலையா விரும்ப மாட்டியா, கஷ்டமயாக மனுஷியாக உலகத்துல பாவம் பலவிதமான கஷ்டத்தோட இருக்கா மனுஷியா அப்படின்னா, மனுஷாளுக்கு வந்து பலவிதமான ஆசைகள் இருக்கு, மனோரதங்கள், அவைகள் வந்து லேசுல வந்து பூர்த்தி ஆக மாட்டேங்கிறது. இட்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் த அவளுடைய டிசையர் வந்து ஃபுல்ஃபில் ஆறுது, இட் இஸ் நாட் ஈஸி. அவ பலவிதமான கஷ்டத்துக்கு ஜென்ரல் ஒரு இந்த ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் அது. சரியா? ஏன் வந்து மனுஷியாக கஷ்டமயாகனா, மனுஷாளுக்கு வந்து பலவிதமான மனோரத்தங்கள் இருக்கு, அவைகள் வந்து லேஸில் பூர்த்தி ஆக மாட்டேங்கிறது, அதுக்கு வந்து பலவிதமான கஷ்டத்துக்கு அவ உள்ளாரா அந்த அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு. தன்னுடைய ஸ்திதியும் சொல்லிக்கிறான் இதை.
சரி, கிளியரா இருக்கா? ஓய் பசந்த சேனா சூத்திர சந்தேக அவனத முக்கி கலச்சரித்தம் இத்தியாதி ஸ்லோக துவயம் பட்டதி. ஸோ இதில் என்ன, இதில் என்ன டவுட்டு, இதில் என்ன டவுட்டுனா, நான் எப்படியும் வந்து உங்ககிட்ட நீ வந்து நான் எப்பவுமே வந்து சந்தோஷத்தை அடைய போகிறதில்ல, இதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னுட்டு அவனத முக்கி கலச்சரித்தம் இத்தியாதி ஸ்லோகத்வயம் பட்டதி. தலையை குனிஞ்சுண்டு அவள் வந்து கலச்சரித்தம் இந்த ஸ்லோகமும் இதுக்கு அடுத்த ஸ்லோகம் ரெண்டுத்தையும் சொல்கிறான். ம் சரி, இங்க வந்து என்ன, கலச்சரித்த நிகிருஷ்ட, ஒரு ஒரு கெட்ட சரித்திரத்தை ஒரு துர்ஜனத்தின் கலசிய சரித்தம், துர்ஜனசிய சரித்தம் இவ சரித்தம் எஸ்ய தாதிருஷக நிகிருஷ்ட அப்படின்னா ரொம்ப நீச்சமானவனே. ஜாத தோஷக, ஜன்மாத்து ஜன் பிறந்ததுலேருந்து ஒரு தோஷயுக்தனா இருக்கனே இருக்கு இருப்பவனே, கதம் இக மாம் பரிலோபலோபசே தனேன, இந்த பைசானால நீ வந்து என்னை வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்குறியா, எனக்கு வந்து ஒரு ஆசை காட்டணும்னு நீ பார்க்குறியாங்கிறான். புரியுதா? ஜாத தோஷக அப்படின்னா பிறப்புலேருந்தே ஒரு தோஷம், ஜனனே தோஷக எஸ்ய சகா, சரியா? ம், ஸோ அப்படி இருக்கிற நீ இங்கே வந்து எனக்கு வந்து பைசாவை காட்டி வந்து ஏமாத்தணும்னு பார்க்குறியா, என்னை வந்து பேராசை எனக்கு ஆசை காமிச்சு கொடுக்குறியாங்கிறான், சரியா? மாம் மாம் பரிலோபசே தனேன அப்படின்னா, மாம் அப்படின்னா என்னென்னா, குணேக பக்ஷபாத்தினி மாம், எனக்கு வந்து ஐ எம் ஆல்வேஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ குட் குவாலிட்டிஸ் ராதர் தன் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மணி வெல்த்து. புரியுதா? ஸோ குணத்து நற்குணங்கள் கிட்டையே பக்ஷபாத்தமாக இருக்கேன் நான், வந்து அதுக்கிட்ட தான் வந்து நற்குணங்கள் தான் எனக்கு பிடிக்கும், அதில் தான் எனக்கு ஆசை இருக்குது. அப்படி இருக்கிற மாம் வசந்த சேனாம், அந்த மாமுக்கு அதான் அர்த்தம், சரியா? தனேன, இந்த பைசானால ஆர் திரவியாதி பொருள்கள்னால பரிலோபசே, என்னை வந்து ஆசை கலப்பி விடணும்னு பார்க்குறியா நீ அப்படிங்கிறான். மேலும் என்ன அப்படின்னா, சுச்சரித்த சரித்தம் விசுத்த தேகம் நகி கமலம் மதுபாகா பரித்தியஜந்தி. மதுபாகா, மதுபாகான பிரமரங்கள், பிரமரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நன்னா சுச்சரித்தம் நன்றாக இருக்கின்ற, அதாவது சரித்தம் அப்படின்னா இந்த இடத்துல மத்தவாளனுடைய மனசை கவர்ற மாதிரி இருக்கிற அந்த ஒரு பூக்களை விட்டுட்டு, அந்த மதுப்பங்கள் எப்பவுமே வந்து அவைகளை விட்டுட்டு போகிறதில்ல, சரியா? அந்த 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 பூக்களில் வந்து தேன் இல்லாமல் இருக்கலாம், இருந்தாலும் அந்த அந்த பூக்களை விட்டுட்டு அந்த மதுப்பங்கள் போகிறதில்ல. இதே மனுஷனுக்கு சொல்லணும் அப்படின்னா, புருஷ பக்ஷே என்னன்னா, சுச்சரித்தம் சயத்னம் ரக்ஷித்தம் சரித்தம், ரொம்ப யத்தனத்தோட தன்னுடைய சரித்திரத்தை ரக்ஷணம் பண்ணுற அந்த புருஷனை சுபாவக ஏன தாதிருஷம், அந்த மாதிரி இருக்கிற விசுத்தக ஜன்மத்திலேந்தே சர்வதா சர்வதா நிர்தோஷ, தோஷமே இல்லாமல் இருக்கிற ஒரு தேகா, ஒரு சரீரத்தை உடைய ஒரு ஒரு புருஷனையும் யாரும் விடமாட்டா. புருஷ பட்சத்தில் அந்த மாதிரி, கமல பட்சத்தில் அவைகள் வந்து நன்றாக இருக்குது, ஜனமனோகரமாக இருக்குது, நல்ல விசுத்த தேகம் பார்க்க நன்னா இருக்குது. அப்படி இருக்கிற அந்த கமலத்தை பிரமரங்கள் எப்பயுமே விடுறதில்ல, சரியா? ஆ, எப்படி வந்து பிரமரங்கள் வந்து அதனுடைய அந்த குணத்தை நோக்கி அந்த கமலங்களை எப்பயுமே வந்து என்ன பரிகரந்தி விடுறது இல்லையோ, அதே மாதிரி குணத்தை நோக்கியே போயின்னு இருக்கிற நான், குணத்தையே விரும்புகிற நான் சாருதத்தனை என்றைக்குமே விட மாட்டேன். ஆமாம், சரியா? கீழே போட்டிருக்காரு, யதா கலு குணைக குணைக பக்ஷபாத்தின்யஹ பிரமர்யஹ ந கதாபி கமலம் பரிஹரந்தி ததைவ குணைக பக்ஷபாத்தின்னி பாத்தினி அகமபி ந கதமபி ந கதமபி சாருதத்தம் பரிஹராமி இது தத்பாவஹ. சரியா? இங்கே வந்து அப்பிரஸ்துத பிரசம்சா அலங்காரம் ஒன்று, ஒன்று வந்து இன்னொன்று வந்து பரிகர அலங்காரம், அந்த அப்ஜெக்டிவ்க்கு கொடுத்துருக்காரான்னு தெரில. மாம் இந்த வசந்த சேனை, எந்த எப்படிப்பட்ட வசந்த சேனை அப்படின்னா, குணைக்க பக்ஷபாத்தினி மாம். இங்க வந்து பரிலோபசேங்கிறது வியாக்கரண திருஷ்டியில அசுத்தம்னு போட்டிருக்கார்.
அது பரிலோபசேன்னு ஆத்மனை பதத்தில் இருக்கப்படாதான், அது பரஸ்மை பதத்தில் இருக்கணும்னு போட்டிருக்கார். ஓகே, அடுத்த அடுத்த ஸ்லோகம் இதனுடைய கண்டினியூஷனே தான், அது அதையும் படிங்கோ. யஸ்னேன சேவிதவ்யஹ புருஷஹ குலஷீலவான் தரித்ரஹ அபி சோபாஹி பணஸ்திரீனாம் சதிருஷ ஜன சமாஸ்ரயஹ காமஹ. அது ஒரு ஈஆர்சி, சதிருஷ ஜன சமாஸ்ரயஹ காமஹ. காமம் ஆசைங்கிறது யார்கிட்ட வரும் அப்படின்னா, சமான புத்தி சமான ஸ்வபாவம் சமான கேரக்டர் இருக்கிறவாகிட்ட தான் ஒரு பிரேம பாவம்ங்கிறது வரும். புரியுறதா? ஸோ அது தரித்ரஹ அபி, அது யத்னேன சேவிதவ்யஹ புருஷஹ குலசீலவான் தரித்ரோபி. தரித்ரஹ அபி குலசீலவான் யத்னேன சேவிதவ்யஹ. ஒருத்தன் வந்து தரித்திரனா இருக்கலாம், தனக்கு வந்து சகாரன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை வந்து அப்ரோச் பண்ணுற விதமே தப்பு, அதை சொல்கிறா. இன்னொன்று என்ன அப்படின்னா, தரித்ரஹ ஒருத்தன் வந்து நிர்தனனாக இருக்கலாம், பைசா இல்லாத தரித்திரனாக இருக்கலாம், குலசீலவான் நல்ல உச்ச குலத்தில் பிறந்து நல்ல ஸ்வபாவத்தோடு இருந்தானா, அவனை யத்னேன சேவிதவ்யா, அவனை வந்து ஒரு பிரயாசபூர்வகம் அவனை அடையணும்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா பிரயத்தனம் போடுறதுல தப்பே கிடையாது, அந்த மாதிரி சேவிதவ்யா யாரு? கஹ புருஷஹ யஹ தரித்ரோபி குலசீலவான் புருஷஹ யத்னேன சேவிதவ்யா. தரித்திரனாக இருந்தாலும் அவனுக்கு வந்து நல்ல சச்சாரித்திரம் நல்ல குல நல்ல சீலத்தோடு இருந்தானா, அந்த அப்படிப்பட்ட புருஷனை ஒரு ஒரு பிரயத்தனம் போட்டு சேவிக்கிறதுல ஒரு தப்புமே இல்லை. சோபாகி பணஸ்திரீனாம் சதிருஷ ஜன சமாஸ்ரயா. ஸோ இதில் இதில் தான் வசந்த சேனாவோட கேரக்டர் தெரியுது. ஏன் அப்படின்னா, ஹி யதா, ஏனா சதிருஷ ஜனக, தனக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதே மாதிரி சமான சுபாவத்தோடு இருக்கிற அவளை அவளை ஆசிரியம் பண்ணுறது, அவளை அவலம்பனம் பண்ணுறது தான் காமக மதனக பணேன தனாதினா லப்யாக ஸ்திரியாக வேஷியாக தாசாம் சோபாம் ஆபூஷணம் பிரசம்சனீயம் காரியம் பவதி. ஸோ வந்து பணஸ்திரீக்கு வந்து சோபா, சோபானா இங்கே அழகு, ஆர் அவளுக்கு அந்த பண்ணியஸ்திரீகளுக்கு ஆபூஷணம் எது அப்படின்னா, பைசாங்கிறது யாரை சேவித்தாலும் வரும், யார்கிட்ட படுத்திருந்தாலும் பைசா வரப்போகிறது பண்ணிய ஸ்திரீகளுக்கு. ஆனால் அதில் அவளுக்கு வந்து ஒரு அலங்கார பூதமாக அவளுக்கு ஒரு அதை அழகு கொடுக்கும் அப்படின்னா, அவ மனசுக்கு ஒரு ஆனந்தத்தை எது தரும் அப்படின்னா, சதிருஷ ஜன சமாஸ்ரயாக காமக, தனக்கு சமானமாக தனக்கு என்ன சுபாவம் இருக்கோ அதே மாதிரி இருக்கிறவாளோட ஒரு காமம் வச்சுண்டா அப்படின்னா, தட் இன்க்ரீசஸ் தேர் பியூட்டி. பியூட்டினா அவளுக்கு இன்னும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்குங்கிற மாதிரி. புரியுறதா? யார்கிட்ட போனாலும் வரப்போற பைசா வரப்போறது, கிடைக்க போற ஆபரணங்களோ கிடைக்க போற வெல்த்தோ அவளுக்கு கிடைக்க போறது, அதுல டவுட்டே இல்லை. ஆனா தனக்கு பிடிச்சவனோட இருந்துட்டா அப்படின்னா, அவளுக்கு மனசளவுல அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த மனசளவுல கொடுக்குற அந்த சந்தோஷங்கிறது அவளுடைய சோபா அழகை வந்து இன்னும் வர்ணிக்கும். வர்தன பண்ணு. சரியா இருக்கா? ஓய் மேல படிங்கோ. அபிச்ச அபிச்ச சகார பாதபம் சேவித்வா ந பலாஷ பாத பாதபம் அங்கீகரிஷ்யாமி. மேலும் மேலும் வந்து என்ன சொல்றா, இதெல்லாம் இஆர்சி. அபிச்ச சககார பாதபம் சேவித்வா நான் பலாஷ பாதபம் அங்கீகரிஷ்யாமி. நான் வந்து சககார பாதபம்னா மாமரம் அதை வந்து சேவிச்சுட்டு பலாஷ பாதபத்தை போய் நான் வந்து பலாஷங்கிறது கிம்சுக்கம்க்கு கிம்சுக்க விருட்சத்துக்கு பலாஷ விருட்சம்னு இன்னொரு பேர், அதாவது அதில் வந்து ரெட்டு கலரில் பூ இருக்குமா, ஆனால் அந்த பூவில் வந்து ஒரு வாசனையும் இருக்காது, சும்மா பார்க்கறதுக்கு தான் அது வந்து ஒரு ரெட்டு பளிச்சுன்னு தெரியும் அவ்வளோதானே தவிர, அந்த அந்த விருட்சத்தினால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா வந்து வாசனையே இல்லாத பூவை யாரை தொடப்பறா இல்லையா? இங்கே வந்து யாரை சொல்கிறா அப்படின்னா, சககார பாதப்பங்கிறது சாருதத்தன். நான் ஏற்கனவே சககார பாதப்பன்னா அந்த மாம்பழமானது எப்படி வந்து தன் பழங்களால் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கோ லோகத்தில், அந்த மாதிரி மற்றவாளுக்கு உபயோகமாக இருக்கிறான், மற்றவாளுக்கு எல்லா சகாயமும் சகாயபூத்தமாக இருக்கிற அந்த சாருதத்தனை நான் சேவிச்சுட்டும், அவங்கிட்ட நான் இருந்துட்டும், அவங்கிட்ட நான் ஒரு பிரேம பாவத்தை காமிச்சுட்டும்,
போயும் போயும் பலாச பத் பாதபம் அங்கீகரிஷ்யாமி, இந்த பலாசம் இதை போய் வந்து நான் வந்து அங்கீகாரம் பண்ணிப்பேனா, இந்த இந்த மரத்துக்கிட்ட போய் நான் வருவேனா, புரியுறதா? பலருக்கும் உபயோகமாக ஆக உபயோகமாக உள்ள அந்த மாமரத்தை விட்டுவிட்டு யாரும் வெறும்ன பார்த்துட்டு தான் போவா, பிகாஸ் அந்த ரெட்டு பூக்கள் சிவப்பு கலர் பூ இருக்கிறதுனால ஜஸ்ட் எல்லாரும் அதை பார்த்துட்டு போவாளே தவிர அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒன்று அதனால யாரும் அதை பறிச்சுண்டு அதனால உபயோகம் எதுவும் கிடையாது. அப்படி இருக்கிற அதை போய் நான் சேவனை பண்ணுவேனா? ஸோ இந்த இடத்துல சககார பாதபம்ங்கிறது சாருதத்தன், இங்க பலாச பாதபம்ங்கிறது இவன் சகார். ஆமா படிங்க. சகாரஹ தாசியாஹ புத்ரி தரித்ர சாரு தத்தக தத்தக சககார பாதப கிருதஹ அஹம் புனஹ பலாஷஹ பஞ்சஹ கிம்சுக்கஹ அபி ந கிருதஹ ஏவம் த்வம் மே காலிம் ததசி அத்யாபி தமேவ சாரு தத்தகம் ஸ்மரசி. புரிஞ்சுட்டான் அவன். நீ வந்து என்ன நினைச்சுட்டு இருக்க, சாருதத்தனை வந்து சககார பாதபன்னு சொல்லிட்டோ, இங்க வந்து இந்த பலாசம்ங்கிறது, பலாசம் இஸ் அனதர் நேம் ஃபார் கிம்சுகா. வசந்தசேனா சொன்னது வந்து கிம்சுகா, கிம்சுகம் விரக்ஷத்தை விரக்ஷம்னு சொல்லணும்னு பலாச விரக்ஷம்னு சொன்னான். ரெண்டும் வந்து சினானிம். ஆனா இந்த பலாசம்ங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த பலாசம்ங்கிறது என்ன அப்படின்னா, எவன் ஒத்த ஒரு அந்த என்ன சொல்றது, இந்த மாமிசத்தை அப்படியே ரா ஃப்ளஷ் மீட் இருக்கு பாருங்க, அதை சாப்பிட்றவன் பேர் பலாசமா. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை இவன் வந்து அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறான் தன்னை. நீ அட்லீஸ்ட் என்ன கிம்சுக்கன்னு சொல்லியிருக்கலாமே. புரியுறதா? அவனை வந்து சாகார பாதப்பன்னு சொல்லிட்டு என்ன வந்து அகம் புனக பலாசக பணித்தக அப்படின்னா, ஒரு பலாசன் ஒரு ரா மீட்டு சாப்பிட்றவன் என்ன சொல்லிட்டியே, கிம்சுகோபி நக்ருத்தக என்ன வந்து கிம்சுப விரக்ஷம் கூட நீ சொல்லாம போயிட்டியேங்கிறான். புரியுறதா? அவ சொன்னது என்னமோ பலாசம் இஸ் ஈக்வல் டு கிம்சுகம் அப்படிதான் சொன்னான். ஏவம் துவம் மே காலிம் ததத்தி அத்யாபி தமேவ சாரு தத்தகம் ஸ்மரசி. என்ன வந்து இந்த மாதிரி திட்டிட்டு நீ வந்து இப்பயும் வந்து அந்த சாரு தத்தனை தான் ஸ்மரிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறான். படிங்க. வசந்தசேனாத்தி இதெல்லாம் ஹிருதயகதக, என் மனசுல வந்து அவன் இருக்கான்பா, அவனை வந்து நான் நினைக்காம இருக்க முடியுமாங்கிறான். தரித்ர சார்த்த வாகக மனுஷ்ய காமுகினி அத்தியாபி. இன்னைக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, தே ஹிருதயகதம் சாருதத்தம் துவாம் ச சமமேவ மூட்டையாமி. சாருதத்தம்னு சொல்லல. இப்போ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தே உன்னுடைய ஹிருதயகதம் மனசுக்குள்ள இருக்கானே அந்த சாருதத்தனையும் துவாம் ச உன்னையும் சமமேவ மூட்டையாமி, நன்னா உங்க அப்படியே அரைச்சி உங்களை மாவாக்கிடுறேன் நசுக்கிடுறேங்கிறான். தத் தரித்திர சார்த்தவாகக மனுஷ்ய காமுகி, அதாவது அந்த அந்த தரித்திரமா இருக்கிற அந்த சார்த்தவாகக்கன் அவன் யாருன்னா வெறும் மனுஷியன் அவன், அவனை காமுகி அவனை விரும்புறவளே அப்படின்னு இவளுக்கு அப்ஜெக்டிவ் வசந்த சேனாக்கு. திஷ்ட திஷ்ட நில்லு நில்லுங்கிறான். அதாவது முன்ன வந்து இவனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டான், வர புருஷ வாசுதேவகா. ஞாபகம் இருக்கா? ஒரு மூணு நாலு பேஜுக்கு முன்னாடி தனக்கு அப்ஜெக்டிவ் என்ன போட்டுருந்தான் அப்படின்னா, வரபுருஷக்கா வரபுருஷ வாசுதேவக்காக. இவனுக்கு இவளுக்கு வந்து என்ன அப்படின்னா, சார்த்தவாக மனுஷ காமுகி நில்லு நில்லுங்கிறான். சொல்லு சொல்லு திருப்பியும் சொல்லு. இந்த நீ சொல்ற இந்த அக்ஷரங்கள் எல்லாமே ஸ்லாகனியானி பிரைஸ் வர்த்தி அப்படின்னா, அவ அதை எப்படி எடுத்துக்கிறா அப்படின்னா, அந்த சார்த்தவாக மனுஷ காமுகிங்கிறா இல்லையா, அவ அந்த சாருதத்தனை விரும்புறவளே அவன்கிட்ட காமுக்கியா இருக்கியே அப்படின்னு சொல்றது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு நன்னா சொல்லுங்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லு நீ அப்படிங்கிறான். பரித்ராயதாம் தாசியாக புத்திரக தரித்ரக சாரு தத்தக துவாம்.
ஸோ துவாம் பரித்ராயத்தான், உன்னை காப்பாற்றட்டும் யார் அப்படின்னா அந்த தாசி புத்திரனான தரித்திரனான சாருதத்தன். வசந்த சேனா பரித்ராயத்தை எதி மாம் பிரேட்சதே, என்னை காப்பாற்றுவார் அவர் என்ன பார்த்தார்னா, அதாவது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில் இருக்கேன் அவருக்கு தெரிஞ்சது, எனக்கு வந்து ஒரு ரக்ஷணை எனக்கு இப்போ அவசியம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவர் டெஃபினெட்லி என்னை காப்பாற்ற வருவார். இதோடு நிறுத்திக்கிறேன்.